Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அரே ஃபங்ஷன்ஸ்ல அரே இன்டர்செக்ட் கீ அப்படிங்கற ஃபங்ஷன் எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படினு தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நாம வந்து நம்ம ஃபைல சேவ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பேசிக்கா என்ன பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள்ல வேல்யூஸ் மட்டும் நான் கொடுத்திருக்கேன். இப்போ இத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படினா நமக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகும்னு பாத்தீங்கன்னா ஏங்கற கீக்குள்ள ஷாம் பிங்கற கீக்குள்ள ராம்னு அப்படி சொல்லிட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து போன வீடியோஸில் வந்து இன்டர்செக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருப்போம். இன்டர்செக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூவை பேஸ் பண்ணி ரெண்டு வேரியபிளை கம்பேர் பண்ணி சேமாக இருக்க வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணும். இதில் இன்டர்செக்ட் கீ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கீ செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நம்ம கொடுக்குற ரெண்டு வேரியபிளையும் கம்பேர் பண்ணும். எதை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீயை பேஸ் பண்ணி தான் கம்பேர் பண்ணும், வேல்யூஸை எடுத்துக்காது. ஓகேங்களா, ரெண்டு கீயும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூஸை நமக்கு டிஸ்பிளே பண்ணும், சேமாக எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணாது. ஓகேங்களா, ஸோ இப்போ அதுக்காக நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரே அண்டர்ஸ்கோர் இன்டர்செக்ட் அண்டர்ஸ்கோர் கீ அப்படின்ற ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன், டாலர் ஆர்இஎஸ் அப்படின்ட்டு. அதில் என்னோடய ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன், அரே அண்டர்ஸ்கோர் இன்டர்செக்ட் அண்டர்ஸ்கோர் கீ. ஓகேங்களா, இதுதான் என்னோடய ஃபங்க்ஷன் நேம். என் ஃபங்க்ஷன் நேமை யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ரெண்டு வேரியபிளில் நான் எதை வச்சு எதை கம்பேர் பண்ண போகிறேன், அதாவது நேம் ஃபஸ்ட்டு இருக்க வேரியபிளை வச்சு செகண்ட் வேரியபிளை கம்பேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டாலர் நேம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன், அதே மாதிரி டாலர் நேம் டூ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாலர் ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் ஆரில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டாலர் ரிசல்ட்டுங்கிற ஆர்இஎஸ் அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ப்ரௌசரில் போயிட்டு நான் ரன் பண்ணுறேன், அரே இன்டர்செக்ட் கீழே பாருங்கள். நமக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேரியபிளில் இருக்க கீ அண்ட் வேல்யூஸ் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஏன்னா நம்ம வந்து மொதல் வேரியபிளை வச்சு தானே ரெண்டாவது வேரியபிளை கம்பேர் பண்ணோம், அதனால் அதில் இருக்க வேல்யூஸ் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. அண்ட் ரெண்டு கீயும் சேமாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். இப்போ நான் இந்த ஏக்கு பதிலாக நான் என்ன மாற்றுறேன் பாருங்கள், டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு சேவ் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ப்ரௌசரில் நான் போயிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள், நமக்கு சிங்கிற அந்த கீ மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஏன்னா ரெண்டு வேரியபிளையும் காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சி அப்படின்ற கீ மட்டும்தான். சரிங்களா, சப்போஸ் இங்கே வந்து நான் நேம் டூ கொடுத்துட்டு இந்த இடத்துல நேம் கொடுத்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேரியபிளில் இருக்க வேல்யூ மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். இது மாதிரி நம்ம கீயை பேஸ் பண்ணியும் அரேவில் சேமாக இருக்க வேல்யூஸை டிஸ்பிளே பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரே ஃபங்க்ஷன்ஸோட அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorials.com விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.